ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பார்க்கறோம். என்ன தகவல்னா, எல்லாருக்கும் ஒரு தேவையான தகவல், நம்ம லேண்ட் வந்து கூகுள் மேப்ல எதுல இருக்குன்னு தெரியும், ஆனா நம்ம லேண்டோட சர்வே நம்பர் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது உங்க லேண்டை காமிக்க சொன்னா காமிச்சிருவீங்க, ஆனா அந்த லேண்டுக்கு உங்க பேர்ல பட்டா இருக்கா, யார் பேர்ல பட்டா இருக்கு, எதுவுமே பார்க்க தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ கவர்மெண்டே ஆன்லைன்ல கூகுள் மேப்போட உங்க சர்வே நம்பரை ஃபெச் பண்ணி ஒரு டேட்டா, ஒரு புது வெப்சைட் வெளியிட்டிருக்காங்க. அதுல தான் உங்களுடைய சர்வே நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்க கூகுள் மேப்பை ஜூம் பண்ணி உங்க நியர்பைல இருக்கக்கூடிய லேண்ட் நம்பர் எல்லாமே கண்டுபிடிக்கிறது எப்படி, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இண்ட கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புல உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி உள்ளீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்கொடிகள், கிராம சபை சட்டம், இப்படி பல்வேறு தொப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைங்கடைக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மட்டும்ங்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்டோட லிங்க், அதாவது தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு, தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. மொத்தம் இந்த வெப்சைட் வந்து ரெண்டு விதமான டொமைன்ல அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து tngs.tnega.org அந்த இதுலையும், இன்னொன்று வந்து tngs.tn.government.in. இந்த ரெண்டு விதமான டொமைன் நேம்ல ரெண்டு விதமா வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த .government.in அந்த ஆப்ஷன்ல போகும்போது அட்வான்ஸ்ட் வழியா ஃபில்டர் பண்ணி போனா அந்த கூகுள் மேப் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி லோட் ஆகி ஒயிட் ஆகும் என்றது. ஆனா அந்த GA.org அந்த வெப்சைட் வழியா போகும்போது அட்வான்ஸ்ல போனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா லோட் ஆகுது. இந்த வெப்சைட்ல வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்கீம் கொடுத்தாலும் மொபைல் ஆப் மூலமா ஜியோடெக் அந்த இடத்துல உள்ள லேண்டிடியூட் லாங்கிடியூட் அதாவது கூகுள் மேப்போட லொக்கேஷனோட போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க. எல்லா ஸ்கீமுமே சரியான நபருக்கு போகுதா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஜாப் பண்ணாலும் கவர்மெண்ட் இன்னைக்கு ஒர்க் பண்ற எல்லாத்தையுமே புவியியல் அந்த ஜியோகிராஃபி டேக்கோட பாயிண்ட் பண்ணி பின் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு எந்தெந்த திட்டங்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு துல்லியமான டேட்டா உருவாக்கிட்டு வராங்க. அப்படி இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீம்லையும் எங்கெங்க யார் யார் பயன்பட்டுருக்காங்க, அந்த ஜியோ டேக்கிங் கூட இருக்குது. இதில் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் அவங்களுக்கு கொடு ஹாஸ்டல்ஸ் எங்கே இருக்குது, இன்னும் ரூரல் டெவலப்மெண்ட்டோட பஞ்சாயத்து ராஜ் இம்ப்ரூவ் அது சம்மந்தமான ஏதாவது திட்டங்கள், வில்லேஜ் டேஷ்போர்டு, இதுதான் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட சர்வே நம்பரை ஃபெச் பண்ணி அப்படியே கூகுள் மேப்பில் ஷோ பண்ணுறாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நிறைய தகவல்களை அதில் உள்ளடக்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான தகவல்களை இந்த ஜியோடெக்கோட பாயிண்ட் பண்ணி மெர்ச் பண்ணி ஒரு சூப்பரான டேட்டாவை கொடுத்துருக்காங்க. வருங்காலங்களில் இதில் இன்னும் எதெல்லாம் நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியதோ அதை தனித்தனி காணொலியாக பதிவிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதில் 5th ஆப்ஷனாக இருக்குது, வில்லேஜ் டேஷ்போர்டு, அதை தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். இல்லை இந்த கம்ப்யூட்டர் ஐக்கான் இருக்குது கம்ப்யூட்டர்லையும், மொபைல் ஆப் கொடுத்துருந்தாங்கன்னா மொபைல்லையும் இருக்குது. இது வந்து கிரீன் கலர் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கனால கம்ப்யூட்டர் மூலமாக ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தோடனே மொத்த தமிழ்நாடும் அப்படியே நமக்கு ஷோ பண்ணுறாங்க. இந்த கூகுள் மேப்பில் அவங்க வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்டும் டேட்டா அப்லோட் பண்ணியிருக்காங்க. 315 தாலுகா, அதில் வந்து ரூரல் இவ்வளோ இருக்குது, அர்பன் இருக்குது, ஃபாரஸ்ட் இவ்வளோ இருக்குது, அதர், இதில் வந்து எதுலெல்லாம் ஃபாரஸ்ட் நிலங்கள் இருக்குன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்தெந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் PDF-ஆ எக்ஸலாக CSV-ஆ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய அர்பன் பகுதிகள் எது, அதர்ஸ், தமிழ் எல்லாம் அந்த மாஸ்டர் மூலமாக அந்த வெப்சைட் மூலமாக அந்த டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை அதில் செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ரொம்ப எளிமையாக இருக்குது. என்னுடைய தாலுகா திசையின் விலை நான் அதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கிராமம் இட்டமொழி அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய இட்டமிழி கிராமத்திற்கான வருவாய், அதாவது விஓ இருப்பாங்களா, அந்த கிராமத்திற்கான மொத்த சர்வே நம்பரும் எவ்வளோ ஏரியா இருக்குங்கிறத ஒரு தனி லைன் போட்டு கொண்டு வந்துருந்தாங்க.
இதில் நீங்கள் காமனாக கொடுத்தீங்கன்னா இப்போ மொத்த தாலுகாவும் அதில் அப்படியே ஷோ பண்ணுறாங்க. இந்த இவ்வளோ இடமும் அந்த பர்டிகுலர் தேசிய தாலுகாவில் வருது. இதில் நான் என்னுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஜூம் ஆகி பர்டிகுலர் வில்லேஜ் போயிட்டு. ஓகே, இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் சொன்னேன், இந்த ஓஆர்ஜி அந்த இது மூலமாக அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒர்க் ஆகுது. இதில் போய்ட்டு உங்களுடைய சர்வே நம்பர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியும்னா இதில் போங்க, இல்லைன்னா உங்கள் சர்வே நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்னுடைய சர்வே நம்பர் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகி அந்த பேஜில் வந்து கரெக்டாக நின்றுட்டு, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு. இதில் இன்னும் அக்யூரேட்டாக உங்களுடைய நம்பர் எதுவும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக அந்த இடத்துக்கே வந்து ஜூம் ஆகி போயிடும். ஓகே, இதில் வந்து இதில் மேலே அவங்க சர்வே சப்டிஷன் சப்டிஷன் மேப் டைட்டில் இந்த ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில் உங்களுக்கு உள்ளே வரும். இதெல்லாம் கிளிக் பண்ணுறதை எடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயிலெலாம் அப்படியே ஹைட் ஆகும். இதில் சப்டிஷன் கிளிக் பண்ணேன், உடனே சப்டிஷன் நம்பர் ஃபுல்லாக வந்துட்டுங்களா. சப்டிஷன் கொடுத்தோடனே இன்னும் அக்யூரேட்டாக எல்லா நம்பர்ஸ் வருது. சர்வே கொடுத்தா அந்த சர்வே நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கச்சக்கச்சான டேட்டாவை நிறையா ஷோ பண்ணுதுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு சர்வே நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சர்வே நம்பர் வந்துடும். அதில் சப்டிஷன் தேவைன்னா சப்டிஷன் கொடுத்துடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பில் உங்கள் ஊரை அப்படியே ஜூம் பண்ணி உங்களுடைய லேண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதில் வந்து என்னுடைய ரோட்டில் எங்கள் ஊர்லேருந்து அப்படியே எங்களுடைய வயலுக்கு போகக்கூடிய இடத்துல ஜூம் பண்ணி கொண்டு போகிறேன். இதில் வந்து இதே மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மவுஸு ஜூம் கொடுப்பீங்க. இல்லை உங்களுக்கு இதிலே கொடுக்கணும்னா ஜூம் இன் கொடுக்கு, அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஜூம் இன் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் ஜூம் ஆகும். சப்டிஷன் நம்பர் வேணும்னா இதில் அந்த சப்டிஷன் கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் அந்த இடத்துக்கான சப்டிஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் மாவட்டத்துக்குள்ளே வந்து உங்கள் வில்லேஜுக்குள்ளே வந்து உங்கள் இடம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்கள் சர்வே நம்பரும் உங்களுக்கு இப்போ எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இதில் வந்து இந்த சர்வே நம்பர் அஞ்சாம் நம்பர் நான் இப்போ எங்கள் இடம்னு சொல்லி நான் இதில் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கான பட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ அடுத்தோம். முதல்ல உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியாது, யார் பேரில் இருக்குன்னு தெரியல. உங்கள் சர்வே நம்பரை இப்போ இந்த வெப்சைட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டா எப்படி கண்டுபிடிக்கலான்னா eservices.dngovernment.in இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இதில் போயிட்டு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய வட்டம் எதுவாக அதை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய கிராமம் எதுவாக கிளிக் பண்ணிடுங்க, புலையன் கொடுத்துடுங்க. உங்களுக்கு இப்போ புலையன் தெரியும், இது வந்து வைக்காட்டு இடம், இன்னும் நத்தத்தை ஃபுல்லாக அவங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு வரலை, அது இப்போ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 617 அஞ்சாம் நம்பர் வந்து நம்ம பார்த்தோம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கூட டைப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து யார் பேரெல்லாம் இருக்குங்கிறத இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக கூகுள் மேப் மூலமாக ஜூம் ஜூம் கொடுத்து கரெக்டாக உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் லேண்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாக இந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த இடம் யார் பேரில் தற்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மிக எளிமையாக கண்டுபிடித்து கொள்ளலாம். இந்த தகவலை வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ளதுன்னா, முன்னாடி வந்து உங்கள் இடம் தெரியும் ஆனால் பக்கத்தில் உங்கள் சர்வே நம்பரை பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியலம்பாங்க, வேறு யாராவது பருவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லை நான் வெளியூரில் ரொம்ப காலமாக இருக்கும், டாக்குமெண்ட் ஏதோ மிஸ் ஆகிட்டு இல்லை நம்பரே எனக்கு தெரியாமல் போயிட்டு மாறிட்டு புது நம்பர் கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு இடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ இந்த ஆப்ஷனை ஜூம் பண்ணி உங்களுடைய இப்போ கரெக்டான அந்த சர்வே நம்பர் சப்டிஷன் நம்பர் எது உங்கள் இடத்தோட நம்பர் எதுங்கிறத மிக எளிமையாக அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.